ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஜெட் ஏர்வேஸை பற்றி. ஸோ ஜெட் ஏர்வேஸை பற்றி சென்சேஷ்னலாக தினம் ஒரு நியூஸ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு சென்சேஷ்னலான நியூஸ் அப்படின்னா, ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தோட டைரக்டர்ஸ் வந்து அந்த நிறுவனத்திலிருந்து விலகிறாங்க. ஸோ மிஸ்டர் நரேஷ் கோயல் ஸ்டெப் டவுன் ஆயிருக்காரு ஜெட் ஏர்வேஸ்லேருந்து. ஸோ இது வந்து இந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸு. அந்த பாசிட்டிவான நியூஸு இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை 15% வரைக்கும் உயர்த்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 223 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த ஸ்டாக்கு 265.70 ரூபாய் வரைக்கும் இன்றைக்கி ஹை போயிருக்கு. ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும், இந்த நியூஸ் வந்து நாளைக்கும் தொடர்ந்து இந்த பங்கில் இம்பாக்ட் கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த டீட்டெயில் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுடைய கருத்தையும் கொடுங்க. ஸோ அது கண்டிப்பாக பார்க்குற படிக்கிற எல்லாருக்குமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ ரொம்ப நாளாகவே ஜெட் ஏர்வேஸில் நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஒரு கன்க்ளூஷன் அப்படின்னா, நரேஷ் கோயல் இந்த அந்த நிறுவனத்திலிருந்து ரிசைன் பண்ணார் அப்படின்னா நிச்சயமாக அந்த பங்கோட விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு அந்த நிறுவனத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும் அப்படிங்கிறது எல்லாரோட அபிப்பிராயம். ஸோ அதற்கு தகுந்த மாதிரி ஹெவி ப்ரெஷருக்கு அப்புறமா இன்றைக்கி நரேஷ் கோயல் ஜெட் ஏர்வேஸில் இருந்து விலகிட்டாரு அப்படிங்கிற நியூஸு பெரிய லெவலில் இந்த பங்கு உயர்வுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு காலத்தில் இந்தியாவோட முன்னணி தனியார் பயணிகள் விமான சேவை நிறுவனமாக இருந்தது ஜெட் ஏர்வேஸ். இப்போது மீள முடியாத கடன் மற்றும் கடன் பாக்கியால் ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கி தவிச்சிட்ருக்கு. இந்த நிறுவனத்தில் 23,000 பணியாளர்கள், விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்கள் இன்னும் ஜெட் ஏர்வேஸில் தான் பணியாற்றுகிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாகவே ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கடுமையான நஷ்டத்தில் இயங்கி வருது. 31 மார்ச் 2008 நிதிநிலை அறிக்கைகள் படி 253 கோடி ரூபாய் நஷ்டம் என தொடங்கிய ஜெட் ஏர்வேஸ் கெட்ட காலம் 2014 வரை தொடர்ந்துச்சு. 31 மார்ச் 2014 நிதிநிலை அறிக்கைகள் படி நிகர நஷ்டம் 3,667 கோடி ரூபாயாக விண்ணையே தொட்டுச்சுன்னு சொல்லலாம். அதன் பின் அடித்து பிடித்து மார்ச் 2015 நஷ்டத்தை 1,813 கோடியாக குறைச்சிருக்காங்க. மார்ச் 2016 மற்றும் மார்ச் 2017 ஆகிய ஆண்டுகளில் யாருமே எதிர்பாராத விதத்தில் ஜெட் ஏர்வேஸ் சுமார் 1,200 to 1,500 கோடி ரூபாய் நிகர லாபம் ஈட்டியது. மீண்டும் மார்ச் 2018 நஷ்டம் 767 கோடியாக சரிஞ்சுது. 7,000 கோடி ரூபாய்க்கு கடன் வேற கழுத்து நெருக்கி கொண்டிருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த கடனை நிறுவனத்தால் அடைக்க முடியவில்லை. அவ்வளையே விமான சேவை நிறுவனத்துக்கு அதிமுக்கியமான விமானிகள் மற்றும் விமானி பணிப்பெண்களுக்கு கூட ஒழுங்காக சம்பளத்தை கொடுக்க முடியாமல் தவிச்சிட்டு இருந்தது ஜெட் ஏர்வேஸ். இதனால் பல்வேறு விமானிகள் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை விட்டு விலகிட்டு இருந்தாங்க. இதனால் பல்வேறு வழித்தடங்களில் விமானங்களில் இயக்க முடியாமல் நிறுவனமே முன்வந்து தன் சேவையை நிறுத்தி கொண்டது. இப்படி நிறுத்தும் விமானங்களில் பெரும்பாலானவர்கள் லீஸ் தொகை கொடுத்து எடுத்தவைகள். இப்போது நிறுத்தப்பட்டுள்ள 50 லீஸ் விமானங்களை ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் லீஸ் தொகைக்கு எடுத்து ஓட்ட விருப்பம் காட்டியுள்ளது. இதுக்கு பேச்சுவார்த்தையும் பெரிய லெவலில் நடந்துட்டுருக்கு. இதற்கிடையே ஜெட் ஏர்வேஸ் நிறுவனின் பைலட்டுகள் தங்கள் சம்பள பாக்கியை உடனே வழங்காவிட்டால் வருகிற 1ஆம் தேதி முதல் விமானங்களை இயக்க மாட்டோம் என்று தெரிவித்து இருந்தாங்க. இந்த சூழலில் 13 சர்வதேச வழித்தடங்களில் ஏப்ரல் இறுதி வரை விமான சேவையை நிறுத்தி வைக்கிறப்பதா ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்தாங்க. பங்குச்சந்தையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் கொடுத்த தகவலின்படி லீஸ் ஒப்பந்தத்தின்படி செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகையினை செலுத்தாததனால் கூடுதலாக 7 விமானங்களின் சேவை நிறுத்தப்பட்டுச்சான். ஆக இதுவரை சுமார் 70 விமானங்கள் மட்டுமே செயல்பட்டு வந்த ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இப்போது 7 விமானங்கள் தரையிறக்கப்பட்டு 63 சரிஞ்சிருக்கு. இந்த நிலையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் நிர்வாக பொறுப்பு இயக்குநர்கள் பொறுப்பில் இருந்து நரேஷ் கோயல், அவரது மனைவி அனிதா மற்றும் 2 நாமினி இயக்குநர்கள் மிஸ்டர் அசீம் சைதி, கௌரங் ஷெட்டி ஆகிய 4 விலக வேண்டும் என்று எஸ்பிஐ தலைவர் மிஸ்டர் ரஷ்னீஷ்குமார் வலியுறுத்தியிருக்காரு. ஜெட் ஏர்வேஸ் திவாலாக தப்பிக்க இது ஒன்று தான் வழி அப்படிங்கிறதையும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நாட்டின் 2வது மிகப்பெரிய விமான போக்குவரத்து நிறுவனமான ஜெட் ஏர்வேஸ்க்கு இது ஒரு போதாத காலம் அப்படின்னே சொல்லலாம். விமான எரிபொருள் வாங்கியதில் தொடங்கி ஊழியர்களுக்கு சம்பளம் தராத வரையில் ஏகப்பட்ட நிதி நெருக்கடியில் ஜெட் ஏர்வேஸ் ரொம்ப பெரிய பிரச்சனையில் இருக்குது. இந்நிறுவனத்துக்கு சுமார் 8,200 கோடி வரையில் கடன்
ரொம்ப லெவலில் கழுத்த நெருக்கிற அளவு இருக்கான். கடன் பத்திரங்கள் வாங்கியவர்களுக்கு வட்டி கட்டுவதற்கு கூட கையில் காசு கிடையாதான். விமானங்களை குத்தகைக்கு எடுத்த வகையில் குத்தகை பணம் தராததால் சுமார் 30 மேற்பட்ட விமானங்கள் பறக்க விடாமல் குத்தகை நிறுவனம் நிறுத்தி வச்சிருக்காங்க. விமான எரிபொருள் கொள்முதல் செய்வதற்கும் கடன்தாரர்களுக்கு பணத்தை தர முடியல. இன்னொரு பக்கம் பைலட்டு மற்றும் பொறியாளர்கள் வரையிலும் சம்பள பாக்கி பல மாதங்களாக நிலுவையில் இருக்குது. இதனால் மன உளைச்சலில் இருப்பதாக மத்திய அமைச்சருக்கு கடிதம் கூட எழுதியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஜெட்ஏர்வேஸின் முக்கிய பங்குதாரரான இதிஹாட் ஏர்வேஸ் தன்னுடைய பங்குகளை வாங்கி கொள்ளும்படி எஸ்பிஐ வங்கியை கேட்டுக்கொண்டிருக்கு. மற்றொரு பக்கம் சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. 8 திசையிலிருந்தும் ஜெட்ஏர்வேக்கு சிக்கல் சூழ்ந்திருந்தாலும் இந்நிறுவனத்தின் தலைவர் நரேஷ் கோயல் எதுக்குமே அசையாமல் இருந்தார். ஜெட்ஏர்வேஸ் திவாலாகாமல் இருக்க வேண்டுமானால் தலைமையை மாற்ற வேண்டும் என்றும் கடன்தாரர்களுக்கும் ஊழியர்களுக்கும் போர்க்கொடி உயர்த்த ஆரம்பித்தாங்க. தரங்கிய ஜெட்ஏர்வேஸ் விமானங்கள் பறக்கவிட என்ன செய்யலாம் அப்படின்னு நிதியமைச்சர் அருண்ஜேட்லியுடன் கடன்தாரர்கள் சார்பாக எஸ்பிஐ தலைவர் ரஜினீஷ்குமார் பேசினார். அப்போது திவால் நடவடிக்கை எடுக்காமல் நிர்வாகத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என்று கூறியதாக தெரிஞ்சிருக்கு. இதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய மிஸ்டர் ரஜினீஷ்குமார் ஜெட்ஏர்வேஸ் நிர்வாக பொறுப்புகளிலிருந்து இயக்குநர் குழுவிலிருந்தும் நரேஷ் கோயல் அவரது மனைவி அனிதா மற்றும் 2 நாமினி இயக்குநர்கள் அசீம் சைதி கௌரவ் ஷெட்டி ஆகிய 4 விலக வேண்டும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. ஜெட்ஏர்வேஸ் திவால் ஆகும் நிலையிலிருந்து மீட்கும் அனைத்து முயற்சிகளையும் கடன்தாரர்கள் எடுக்க தயாராக இருக்கும். 5 முன்பிருந்து ஜெட்ஏர்வேஸ் மீட்பதற்கான திட்டங்களை வகுத்து வரும். தற்போது திட்டம் தயாராக இருக்குது. தொடர்ந்து ஜெட்ஏர்வேஸ் விமான சேவையை வழங்கும்படி அடுத்த திட்டம் நாங்கள் செயல்படுத்தவும் தயாராக இருக்கோம் அப்படின்னு மிஸ்டர் ரஜினீஷ்குமார் எஸ்பிஐ பேங்கோட தலைவர் கூறியிருக்கார். ஸோ இந்த நியூஸ் சென்சேஷனலாக போயிட்டுருக்கும்போது இன்றைக்கி நரேஷ் கோயல் அப்புறம் அவங்க ஒய்ஃப் அனிதா கோயல் ஜெட்ஏர்வேஸ் நிறுவனத்திலேருந்து விலகிட்டாங்க. 1993 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த நிறுவனத்திலேருந்து இவங்க விலகியிருக்கிற இந்த நியூஸ் இந்த நிறுவனத்தை இனி காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பெரிய லெவலில் இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நியூஸு இந்த பங்குக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக அமைச்சு இந்த பங்கு நல்ல ஒரு விலை ஏற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி இந்த ஸ்டாக்கில் ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்கிறது மட்டும் 4,32,41,234 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் வால்யூமில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேடிங் வால்யூம் வந்து 1,00,00,000 மேலே அதிக லெவலில் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்கோட விலை இன்னைக்கு ஒரே நாளில் 15% மேலே ஏறி இருக்கிறது ரொம்ப பெரிய பாசிட்டிவான நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு அமைஞ்சுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நியூஸை பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டாக்கு நாளைக்கு தொடர்ந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஸோ நரேஷ் கோயலும் அவங்க மிஸ்ஸஸும் ப்ளஸ் 2 டைரக்டரும் ரிசைன் பண்ணுது இந்த ஸ்டாக்குக்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் கொடுக்கும்? ஸோ எந்தளவுக்கு இந்த நியூஸ் இந்த ஸ்டாக்குக்கு இம்பேக்ட் கொடுக்கும், ஸோ நாளைக்கும் இந்த பங்கு தொடர்ந்து ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயும் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. நன்றி.